ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நாம இந்த பதிவுல எரிபத்த நாயனார் பத்தி பார்க்க போறோம். இலைமலைந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரால பாடப்பட்ட ஒரு அற்புதமான அடியார் இவர். இவரோட இயற்பெயர் யாருக்கும் தெரியாது. அடியார்களுக்கு யாராவது தொல்லை கொடுத்தா கையில பரசுன்னு ஒரு ஆயுதம் வச்சிருப்பார். அதை ஒரே எரியா எரிஞ்சு அடியார்களை அந்த துன்பத்திலிருந்து காப்பாத்திடுவார். அதனாலேயே இவரோட இயற்பெயர் போய் இவருக்கு எரிபத்தன்ற பெயரே நிலையாயிடுச்சு. இவர் பிறந்த ஊர் கருவூர். நாம இப்ப கரூர்னு சொல்றோம். அந்த காலத்துல இந்த ஊரோட பேர் கருவூர். கரிகால சோழன் முதல் கொண்டு அனபாய சோழன் வரையில நிறைய பேரோட ஆட்சி காலத்துல இது சோழ நாட்டோட தலைநகரா இருந்திருக்கு. தேவலோகத்துல இருக்கிற மாதிரி இங்க பெரிய பெரிய சுவர் வச்ச கட்டிடம், பெரிய பெரிய மாளிகைகள், அழகான நந்தவனம், நந்தவனத்துல இருக்கிற பூக்கள்னு இந்த ஊரே பார்க்க அவ்வளோ அழகா இருக்குமா.